ஆரோக்கியத்திற்கும் பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவத்திற்கும். ஸ்ரீ சேஷசாயி சித்தா மற்றும் ஆயுர்வேதா கிளினிக், வேலூர் மற்றும் சென்னை பூவிருந்தவல்லி. மென்தா அர்வென்சிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மின்ட் லீஃப் புதினா என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது. இதிலே மென்தால் என்கின்ற தாது உப்புக்கள் மிகுதியாக இருக்கிறது. அது ஒரு ஆன்டி இன்ஃபெக்டன்ட் என்று சொல்லக்கூடிய வகையிலே நுண்கிருமி நாசினியாக விளங்குகிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வலி வீக்கத்தை கரைக்க செய்வதாக விளங்குகிறது. இந்த மென்தால் என்று சொல்லுகின்ற பொழுது நெஞ்சக சளியை வேறறுத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, இது டீ கன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையை அது நமக்கு தருகிறது. இருமல் சளியை போக்குவதாக திகழ்கிறது. அதோடு கூட த டைஜஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக, குறிப்பாக த பிளாட்டிங் என்று சொல்லக்கூடிய வாயுனுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக வயிற்றிலே சேர்கின்ற வாயுவினுடைய ஓட்டத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக, வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, ஒரு கார்மினேட்டிவாக, அகட்டுவாயு அகட்டியாக இது விளங்குகிறது. மேலே பற்றாக போடுகின்ற பொழுது வலியை தணிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. நமச்சலை அடக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இப்படி மென்தால் என்று சொல்லக்கூடிய ஒரு சத்துவம் நமக்கு வலி நிவாரணியாக விளங்குவது மட்டுமல்லாமல், நாசியிலே ஏற்படுகின்ற அடைப்பை போக்கக்கூடிய ஒரு மனத்தையும் இது தருகின்றது. இந்த கீரையை நாம் உணவாக பயன்படுத்துகின்ற பொழுது விட்டமின் சி, டி, இ என்று சொல்லக்கூடிய விட்டமின்களை அதிகமாக பெற்றிருக்கிறது. விட்டமின் பி இதிலே மிக செறிந்ததாக விளங்குகிறது. விட்டமின் சி எலும்பு சத்துவத்துக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல், த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சத்துவத்தை தருவதாக விளங்குகிறது. விட்டமின் பி, ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய ரெட் பிளட் கார்பசல்ஸ், அவை உற்பத்திக்கு பயன் தந்து இந்த ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய பிராண வாயுவை மூளைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருவியாக இந்த விட்டமின் பி விளங்குகிறது. அன்பான நேயர்களே, மென்தா அர்வென்சிஸ் என்று சொல்லக்கூடிய புதினா ஒரு அற்புதமான மனமுடைய குணமுடைய சுவையுடைய உணவாக நமக்கு பயன்படுகிறது. அது பல்வேறு உணவுகளிலே சேருகின்ற பொழுது உணவுக்கு சுவை கூட்டுவதாக அமைகிறது. இங்கே புதினாவோடு எலுமிச்சை, இஞ்சி, இந்துப்பு, வெல்லம் இவை சேர்த்து நாம் ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். இதை அன்றாடம் இரு வேளை பருகி வருகின்ற நிலையிலே இது ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்குவதாக விளங்குகிறது. ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற நிலையிலே அகட்டு வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேருகின்ற வாயுவை வெளித்தள்ளி வயிற்றை வற்றச் செய்கிறது. பெருவயிறு என்று சொல்லுகின்ற வயிற்று உப்பு சத்தை குறைக்க செய்வதாக விளங்குகிறது. ஒரு நெர்வைன் டானிக் என்கின்ற வகையிலே நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தருவதாக திகழ்கிறது. தொண்டையை பற்றிய தொல்லைகள் அத்துணையும் போக்கி இருமல், தொண்டைக்கட்டு, சளி இவற்றையெல்லாம் நீக்குவதாக திகழ்கிறது. நரம்பு மண்டலங்களுக்கு பலம் தந்து, குறிப்பாக மூளை நரம்புகளுக்கு நலம் தந்து நல்ல மெமரி என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை அதிகப்படுத்துகிறது. கல்லீரல், மண்ணீரல் இவற்றுக்கு பலம் தந்து ஒரு எபோட்டோ புரொட்டக்டிவ் என்கின்ற வகையிலே இது பயன் தருகிறது. குறிப்பாக மண்ணீரலை வேலை செய்ய வைத்து இன்சுலினை தூண்டிவிட்டு சர்க்கரை நோயை அடியோடு தடுக்கின்ற ஒரு நல்ல மருந்தாக இது திகழ்கிறது. வலி நிவாரணியாக மேல்பற்றாக போடும் போதும் சரி, உள்ளே நாம் பயன்படுத்தும் போதும் சரி, இது நமக்கு பயன் தந்து வலியை குறைக்கின்ற அனோடைன் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. இது இருக்கின்ற இடத்திலே நல்ல மனத்தை தரக்கூடியதனாலே உறக்கத்தை வர வைக்கக்கூடிய ஒன்றாகவும் இது விளங்குகிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உணவாகும் புதினா உன்னத மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.